ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரியில் வந்து அதிக அளவில் யூஸ் பண்ணுற ஒரு டிவைஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டிவைஸோட நேம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இது வந்து லேபிள் பிரிண்டர். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரையிலையும் நமக்கு அங்கே வந்து நிறைய மோட்டார், நிறைய கேபிள்ஸ், நிறைய பேனல் எல்லாம் இருக்கும். எல்லாத்துக்கும் வந்து அவங்க வந்து நேம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த நேமை வந்து நம்ம எப்போவுமே பார்க்கறதுக்காக தான் நம்ம அந்த நேமை வந்து இதில் வந்து பிரிண்ட் பண்ணி அதில் ஒட்டி வச்சிருப்போம். அப்போ நமக்கு எப்போ பார்த்தாலும் தெரியும் இந்த மோட்டாரோட நேம், இதோட இன்கமிங் எங்கேருந்து வருது, அவுட் கோயிங் எங்கே போகுது, அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் வந்து லேபிளில் இருக்கும். இந்த லேபிளை பிரிண்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த பிரிண்டரை யூஸ் பண்ணுறோம். இதை நான் ஃபஸ்ட்டு தடவை இப்போ தான் பார்க்குறேன், அதனால தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ஏற்கனவே இந்த பிரிண்டரை பற்றி தெரிஞ்சிருந்தாலோ அல்லது பார்த்துருந்தாலோ யூஸ் பண்ணியிருந்தாலோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்கனாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து நோட் பண்ணுங்கள். ஓகே, இந்த பிரிண்டருக்கு தேவையான பவர் சப்ளை எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, உள்ள வந்து பேட்டரி நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த பேட்டரியில இருந்து அதுக்கான சப்ளை வந்து கிடைக்குது. அதே மாதிரி நம்ம இந்த பிரிண்டருக்கு தேவையான அந்த லேபிளை வந்து ஏற்கனவே உள்ள வந்து இன்செர்ட் பண்ண வேண்டியிருக்கும். இது வந்து நம்ம பழைய காலத்தில் யூஸ் பண்ணுற அந்த கேசட்டோட அந்த ஷேப்பில் இருக்கும். இதில் தான் நமக்கு வந்து தேவையான அந்த லேபிள்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த லேபிளில் இருந்து தான் நமக்கு வெளியில் வந்து அந்த பிரிண்ட் ஆகி வெளியில் வரும். அப்புறம் நம்ம கட் பண்ணி எடுக்கிறதுக்கு இந்த கார்னரில் வந்து ஒரு ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணால் போதும் அந்த லேபிள் வந்து கட் ஆகிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.